ओम साईराम अनंत कोडी ब्रह्मांड नायक राजादि राज योगिराज परम ब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम श्री साई सच्चरितम श्री साई सच्चरितम अध्यायम 12 தொடர்ச்சி ஐந்தாவது தலைப்பு இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் ஐந்தாவது தலைப்பு பக்கம் 125 ஸ்ரீ சாய் சச்சரித்ரத்தில் ஏற்கனவே அத்தியாயம் 12 காக்கா மகாஜனி வக்கீல் பாவசாஹேப் துமாள் திருமதி நிமோத்கர் முலே சாஸ்திரி தலைப்புகளை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஐந்தாவது தலைப்பு ஒரு டாக்டர். ஒரு டாக்டர் அவருடைய மாமலத்தார் நண்பரும் ஒரு டாக்டரும் ஷீரடிக்கு பாபாவுடைய தரிசனத்துக்காக வராங்க. அப்போது மாமலத்தார் கிட்ட டாக்டர் சொல்கிறாரு, என்னுடைய தெய்வம் ஸ்ரீராமர் தான், அதனால் பாபா வந்து ஒரு முகமதியராக இருக்கிறதுனால நான் வந்து விழுந்து வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அதனால் எனக்கு ஷீரடிக்கு வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு மாமலத்தார் கிட்ட. அப்போ மாமலத்தார் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பாபா தரிசனத்துக்காக நம்ம போகலாம். உங்களை யாரும் வணங்க சொல்லி கேட்கவும் உங்களை வற்புறுத்தவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆக டாக்டர் என்ன தீர்மானம் பண்ணியிருக்காருன்னா, முகமதியர் முன்னாடி நான் விழுந்து வணங்க மாட்டேன், என்னோட தெய்வம் ஸ்ரீராமர் தான் அப்படின்ற முடிவோடு வரார். ஷீரடிக்கு மசூதிக்கு வந்துட்ட பிறகு முன்னாடி சென்று டாக்டர் பாபாவை வணங்குறாரு. ஆனால் அவரை எடுத்து தீர்மானம் வந்து முகமதியர் முன்னாடி விழுந்து வணங்க மாட்டேன்னு சொன்னவர் முன்னாடி போயிட்டு டாக்டர் விழுந்து வணங்குறாரு. அப்போ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஆச்சரியம், ஏன்னா இப்படி தீர்மானம் செய்தவர் முகமதியை முன்னாடி விழுந்து வணங்க மாட்டேன்னு சொன்னவர் எப்படி விழுந்து வணங்குறாரு அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம் குழப்பம், எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம். எல்லாரும் கேட்குறாங்க, நீங்கள் தீர்மானம் செய்துட்டு வந்ததும் முகமதியை முன்னாடி விழுந்து வணங்க மாட்டேன்னு, ஆனால் நீங்கள் விழுந்து வணங்கியிருக்கீங்க, என்ன இது அதிசயம் இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, டாக்டர் ஆசனத்தில் என்னுடைய அன்பிற்குரிய தெய்வம் ஸ்ரீராமரையே நான் பார்த்தேன், அவரையே நான் தரிசனம் பார்த்தேன். பாபா அப்படி சொல்லிக்கிட்டே திரும்பி பார்க்கும்போது அந்த ஆசனத்தில் பாபா காட்சி கொடுக்குறார், பாபா தான் இருக்கிறார். இது கனவாக இருக்குமோ, எப்படி ஒரு முகமதியர் இந்த மசூதியில் இப்படி இருக்க முடியும், நம்மளுக்கு ஒரு ராமராக காட்சி கொடுக்க முடியும், எப்படி இவர் ஒரு முகமதியராக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு குழப்பம் அவர் மனசில் இருந்துச்சு. திரும்பி பார்க்கும்போது ஸ்ரீராமராக காட்சி கொடுத்த பாபா அவருக்கு இப்போ பாபாவாக தெரிகிறார், காட்சி கொடுக்குறார். டாக்டருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், இவர் வந்து ஒரு முகமதியராக எப்படி இருக்க முடியும், இவர் ஒரு மிக பெரும் யோக நிறை அவதாரம் அப்படின்னு மனதார அவரை வாழ்த்தி வணங்குறார். அதுக்கு பிறகு அவர் தங்கியிருக்க இடத்துக்கு வந்து உண்ணாமல் பாபா வந்து தம்மை ஆசீர்வதிக்கும் வரை மசூதிக்கு பாபாவுடைய தரிசனத்தை தவிர்த்திடுறார், மசூதிக்கு போகிறதையும் நிறுத்திடுறாரு. பாபா தம்மை ஆசீர்வதித்து அருள் செய்யும் வரை உண்ணாவிரதத்தை தொடர்ந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரணும் அப்படின்ற ஒரு தீர்மானம் பண்ணுறார். அப்போது 3 நாட்கள் போயிடுச்சு. 4வது நாள் அவருடைய நண்பர் ஒருத்தர் காந்தேஷிலிருந்து வரார், அவரோடு சேர்ந்து டாக்டரும் பாபாவுடைய தரிசனத்துக்காக மசூதிக்கு போகிறார். அப்போது பாபா முதல்ல கேட்குற கேள்வி இதுதான், ஓ டாக்டரா, காண்டேஷ்லேருந்து உங்களை யார் மசூதிக்கு அழைச்சிட்டு வந்தது அது முதல்ல எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா 3 நாளாக அவர் மசூதிக்கு வரல, 4வது நாள் அவர் நண்பரோடு வந்திருக்கிறார். அது கேட்ட உடனே டாக்டருக்கு மனசுருகி போயிட்டார், அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அதிசயம். அன்றைக்கு இரவே அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஒரு பேரானந்த பெருநிலையை அவர் அடைந்தார். அவருடைய ஊருக்கு சென்று 15 நாட்கள் வரைக்கும் இதே உணர்வு அவருக்கு இருந்தது. இவ்வாறு அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார். இந்த கதைகள் மூலமாக லீலைகள் மூலமாக வேறு யாரிடத்திலும் இல்லாமல் தன்னுடைய குருவின் இடத்தில் நம்ம நம்பிக்கை வைக்கும்போது அது மிகப்பெரிய அந்த
ஒரு பெரிய அதிசயம் ஒரு சக்தி நம்ம வாழ்க்கையில நமக்கு குரு ஆசீர்வாதமாக அளிக்கிறார் அப்படின்றது இந்த கதைகள் மூலம் நமக்கு தெளிவா தெரிகிறது குறிப்பா முலே சாஸ்திரியோட கதையில இருந்து ஒரு டாக்டர் பக்கம் 125 ஒரு முறை ஒரு மாமலத்தார் தனது டாக்டர் நண்பருடன் ஷீரடிக்கு வந்தார் தனது தெய்வம் ராமர் என்றும் தான் முகமதியர் முன் பணிய போவதில்லை என்றும் கூறி ஷீரடிக்கு வர விருப்பம் இல்லாதவராய் இருந்தார் மாமலத்தார் அவரிடம் அவரை பணியும்படி ஒருவரும் கேட்கவோ வற்புறுத்தவோ மாட்டார்கள் என பதில் உரைத்தார் எனவே தோழமை கூட்டின் மகிழ்ச்சியை நல்குவதற்காக அவரும் உடன் வருதல் வேண்டும் அவ்வாறாக அவர்கள் ஷீரடிக்கு வந்து பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றனர் டாக்டர் முன்னால் சென்று வணங்குவதை கண்ணுற்ற அனைவரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தனர் அவர் எங்கனம் தனது தீர்மானத்தை மறந்து முகமதியர் முன் பணிந்தார் என்று அனைவரும் அவரை கேட்டனர் தனது அன்பிற்குரிய தெய்வம் ஸ்ரீராமரையே ஆசனத்தில் பார்த்ததாகவும் எனவே தாம் சாஷ்டாங்கமாக வணங்கியதாகவும் கூறினார் இதை அவர் சொல்லும் போதே சாய்பாபாவை மீண்டும் அங்கே கண்டார் திகிலுற்ற அவர் இது ஒரு கனவா எங்கனம் ஒரு முகமதியராக அவர் இருக்க முடியும் அவர் ஒரு யோக நிறை அவதாரம் மாபெரும் யோக நிறை அவதாரம் என அவர் நினைத்தார் அடுத்த நாள் தான் உண்ணாமல் விரதம் இருப்பதென்று சபதம் எடுத்துக்கொண்டார் மசூதிக்கு போவதை தவிர்த்து பாபா தன்னை ஆசீர்வதிக்கும் வரை அங்கு போவதில்லை என தீர்மானம் செய்து கொண்டார் 3 நாட்கள் கடந்தன 4வது நாள் காந்தேஷிலிருந்து அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருவர் வந்து சேர்ந்தார் அவருடன் பாபாவின் தரிசனத்திற்காக மசூதிக்கு சென்றார் வணக்கத்திற்கு பின் ஓ டாக்டரா உம்மை இங்கு அழைத்து வர காந்தேஷிலிருந்து யார் வந்தது என்று எனக்கு முதலில் சொல்லும் என்று பாபா அவரை கேட்டார் இந்த மிக முக்கியமான வினாவை கேட்டு டாக்டர் மனதுருகினார் அன்றிரவே அவர் பாபாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டார் தூக்கத்தில் பேரானந்த பெருநிலையை அனுபவித்தார் பின்னர் தனது ஊருக்கு சென்று 15 நாட்கள் அதே நிலையை அனுபவித்தார் இங்கனம் சாய்பாபாவிடம் அவரது பக்தி பன்மடங்காக பெருகியது வேறு எவ்விடத்திலும் இல்லாமல் நாம் நம்முடைய குருவிடத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டவராய் இருக்க வேண்டும் என்பதே இந்த கதைகளின் முக்கியமாக முலே சாஸ்திரியின் கதையினுடைய நீதியாகும் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிக லீலைகள் விவரிக்கப்படும் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் 12 இந்த நிகழ்ச்சியோடு முடிவடைகிறது 13 பாபாவின் ஆசீர்வாதத்தினால் மிக விரைவில் நாம் சந்திப்போம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாயி குருவே சரணம்